வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புது கதை சொல்ல போகிறேன் கதையோட தலைப்பு குமரனின் குழப்பம் தீர்ந்ததா என்ன குமரனுக்கு அப்படி என்ன குழப்பம் வாங்க கதைக்குள்ளே போவோம் குமரன் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பையன் அவன் அந்த கோடை விடுமுறை விட்டாச்சுனாலே எங்கேயாவது வேலை கிடச்சிதுன்னா அந்த வேலையை போய் செய்வான் வெயிலில் போய் ஆட மாட்டான் விளையாட மாட்டான் ஆனால் ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சால் காசு கிடைக்கும்ல அதனால் அவர் என்ன பண்ணுவார் அந்த வேலையும் கற்றுக்கிட்ட மாதிராச்சும் நமக்கு காசும் கிடைக்கும் காசு கிடைச்சா நமக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்லாம் வேணுங்கிற பொருளை வாங்கிக்கலாம் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிக்குவான் ஆனால் மனசுக்குள்ளே என்ன என்னென்னா அவன் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அவன் கையில் காசு இருக்கும்ல அதுதான் அவனோட எண்ணமாக இருக்கும் இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆகும் ஸ்கூல் திறக்க போகிற நேரம் வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ஸ்கூல் திறக்க போகுது அப்படின்னு ஸ்கூல்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துடும் ஒரு செய்தி வரும் அதை பார்த்த உடனே குமரனுக்கு ஒரு குழப்பமாயிடும் ஆஹா ஸ்கூல் திறக்க போது அப்போ நம்ம இனிமேல் எப்படி வேலைக்கு போகிறது வேலைக்கு போனால் நமக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கிது கை நிறைய காசு கிடைக்கிது நம்ம விரும்பின மாதிரி பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்லாம் பிடித்த பொருளாக வாங்கிக்கலாம் ஆனால் ஸ்கூலுக்கு போனால் இதெல்லாம் கிடைக்காதே என்ன பண்ணுறது பேசாமல் கொஞ்ச நாள் வேலையிலே இருந்துருவோமா அப்புறம் படிச்சுக்கலாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு குழப்பம் வரும் இப்படி யோசிச்சிக்கிட்டு அவன் நடந்து போய்ட்டுருக்கப்போ அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு வயசானவர் நிற்பார் அந்த வயசானவர் தம்பி இந்த பஸ்ஸு திருச்சிக்கு போகுமா தம்பி இந்த பஸ்ஸு திருச்சிக்கு போகுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டு இருப்பார் எல்லோரும் அவரை ரொம்ப கிண்டலா இது கூட உங்களுக்கு தெரியாதா இத்தனை என்ன உங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தால் இப்படி ஒவ்வொருத்தட்டியாக நீங்கள் கேட்டிருப்பீங்களா கேவலப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒழுங்காக படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஒருத்தரும் அவருக்கு உதவி பண்ணக்கு ரெடியாக இல்லை அப்போ நம்ம குமாரன் என்ன பண்ணுறான் அந்த தாத்தாட்ட போய் தாத்தா ஆ இந்த பஸ் திருச்சிக்கு போகும் தாத்தா நீங்கள் இதில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி பத்திரமா பஸ்ஸில் ஏற்றி அனுப்புவான் அவரும் ரொம்ப நன்றி தம்பி நல்லா படித்து பெரியாளாக வரணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ தான் குமரனுக்கு மனசில் சுருக்குன்னு குத்தும் ஆஹா இந்த தாத்தா படிக்காதனால்தான் இவ்வளோ வயசாகியும் அவருக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை பணம் காசு இருந்து என்ன பண்ணேன் அவருக்கு படிக்க தெரிலங்கிற ஒரு காரணத்தினால எல்லாரும் அவரை கேவலப்படுத்துகிறாங்க பணத்தை கூட சரியாக என்ன முடியாமல் சமயத்தில் போயிடும் படிப்பறிவு இல்லைன்னா நம்மளை நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க அதனால் கல்வி இல்லைன்னா வயசானால் கூட நமக்கு மரியாதை கிடைக்காது போல் இருக்கே ஆஹா இந்த அற்ப சந்தோஷத்துக்கு கிடைச்ச பொருளாக வாங்கி சாப்பிட்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு படிப்பை கோட்டை விட பார்த்தனே இந்த குழப்பத்தில் நல்ல வேலை நான் வந்து வேலை போகலாம் அப்படின்னு நினைக்கல அந்த பெரியவர் வந்து என் கண்ணை திறந்துட்டார் அதனால் வேலைக்கு போகிறத விட இந்த வயசில் முக்கியம் என்னது கல்வி தான் நல்ல கல்வியை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும் பெரிய ஆளானாலும் நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க நம்ம நினச்சபடி வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பான் அதனால் குமரனோட குழப்பம் தீந்துது இந்த என்ன தெரியுது நமக்கு சின்ன வயசில் விட கல்வி தான் முக்கியம் நல்ல கல்வி நம்ம கற்றுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய அளவில் முன்னுக்கு வருவோம் அதே நேரம் நமக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் பிற்காலத்தில் நல்ல மரியாதையும் கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க என்னது ஸ்கூல் லீவில் வேலைக்கு போக போகிறீங்களா படிக்காமலா ஓ என் காது தான் சரியாக கேட்கல ஓ நீங்கள் படிக்க தான் போகிறீங்களா வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் கல்வியோட முக்கியத்துவத்தை கல்வி தான் மிகச்சிறந்த சொத்து மற்ற பொருள்லாம் அழியும் கல்வி மட்டும் அழியாது ஓகேயா மீண்டும் ஒரு எப்படி இருக்கு இந்த கதை இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகிருந்தம் தமிழ் சேனலில் எழுதி அனுப்புங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடவேறுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழின் கவித்தென்றல் பாலகிருஷ்ணன் நமத்து நன்றி வணக்கம் பாய்